இல்லாம ஒவ்வொரு வாரமும் ஒரு செய்தியாக இருந்து போகிறது. இந்த மாசமே ஜபத்தோடு கூட நம்ம ஆயுத மாவட்டத்தோட பேசுவாராக. இந்த நாளுடைய செய்திக்கான தலைப்பாக நம்ம தெரிந்து கொண்டிருப்பது பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைகளாய் தலைப்புகளாய் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பலப்படுத்துகிற கிறிஸ்து என்பதுதான் இந்த நாளுடைய செய்தியாக இருக்க போகிறது. எடுத்தவர்கள் நீங்க வாசிக்கலாம், பரிசுத்த பவுலினால் பிலிப்பி சபையாருக்கு எழுதிய கடிதம் 4:13 வசனம். பிலிப்பியர் 4:13 பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலினால் அந்த நாட்களே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கனிமா, ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். சரித்திரம் சொல்லுகிறது அவர் தகப்பனார் அந்த நாட்டிலே கப்பல் வியாபாரம் செய்தாராம். அன்றைக்கு இருந்த யூத மதத்திலே வைராக்கியமுடைய மனுஷனாக இருந்தார். பின்னாளிலே அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார், ஆண்டவரை பின்பற்றினார். பல விதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள் வழியாக அவர் கடந்து போனார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவஸ்தான் இங்கே பிலிப்பிய சபையாருக்கு அவர் எழுதும் போது இங்கே அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலப்புண்டு என்று சொல்கிறார். பல வேறங்களிலே நம்ம நம்முடைய உறவுகணங்கள் சிநேகமாக பேசுறதை கேட்டுக்கிறோம், என்னால முடியும், என்னால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேத புஸ்தகம் சொல்கிறது உன்னால முடியும் அப்படின்னு சொல்லாம வேதம் சொல்கிறது. அதாவது பிம்பத்தை பாருங்க, பவுலியா சொல்ற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலப்புண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்படி முடியும் அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லுகிறார். அப்போ உலகத்தார் சொல்லும்படி நம்முடைய மாம்சத்தினாலேயோ நம்முடைய அறிவினாலேயோ நம்முடைய சுயபலத்தினாலேயோ எதுவும் இல்லாம தேவன் நம்மை பலப்படுத்துகிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலப்படுத்துகிறது. அப்ப பலப்படுத்துகிறவர் தேவாவியானவர், தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். தேவன் நம்மை பலப்படுத்தும் போது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். இதை மாத்திரம் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்றாதபடிக்கு பவுலியா சொல்றார் எல்லாவற்றையும் செய்ய என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். பேரில் வாசிக்கிறோம் நம்முடைய மாம்சத்தை குறித்து பேசும்போது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று அங்கே சகரியாக சொல்லும்போது தெளிவாய் சகரியாளர் பேசுகிறார். அப்ப நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். சத்திய வேதம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு. என்ன செய்து முடித்திருக்கிறார்? நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமத்தியிருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவர் இருக்கிறபடி அவர் நமக்காக சாபமானார். இயேசுவானவர் மரத்திலே தொங்கி இஸ்ரவேல் மரத்திலே தொங்கி நமக்காக நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக அவர் நமக்காக இங்கே சாபமானார். அதே போல அவர் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், கழுவி இருக்கிறார். நம்முடைய தரித்திரங்களை அவர் உரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தரும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்றெல்லாம் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அவர் கல்வாரி மரணம் என்பது உங்களுக்கு எனக்கோ ஒரு மறுவாழ்வை, ஒரு புதுவாழ்வை கொடுக்கத்தக்கதாக தேவன் செய்திருக்கிற மகாபெரிய ஒரு காரியம். கல்வாரி சிலுவை மரணம் என்பது இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக தேவன் அதை செய்தார். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை பலவீனங்கள் மாற வேண்டுமானால் தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அந்த தேவ பலம் எப்படி உண்டாகுதுனா கல்வாரி சிலுவையிலே அவர் சந்தித ரத்தத்தினாலே முதலாவது நமக்கு விடுதலை தேவன் கொடுக்கிறார். அதை
செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை சத்திய வேதம் உங்களுக்கு எனக்கு போதிக்கிறது. ஒன்றை நன்றாக கொடுத்து விட வேண்டும். தேவன் 100% சரியாய் பேசினார் அப்படின்னா அது வேத வசனத்தின் மூலமாய்த்தான். வேத வசனம் தான் சரியாய் நம்மளோடு பேசக்கூடிய ஒன்று. மற்றவை எல்லாம் பல விதத்திலே தேவன் நம்மளோடு பேசலாம். பிரசங்கத்துல கத்து பேசலாம், புஸ்தகங்கள் மூலமாய் பேசலாம், தரிசனங்களே சொப்பனங்களே பேசலாம். இப்படி எந்த விதத்திலே தேவன் பேசினாலும் அவங்க மனிதர்கள் உள்ள இடைப்படுத்தப்படினாலே அதற்கு குறைவு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வேத வசனம் ஒரு வாரியத்தை சொல்லுமானால் அது 100% அது அப்படியே நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுக்கு வேத வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். தேவன் நம்மை பலப்படுத்தினார் அப்படின்னாலே நம்ம தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலை, படிப்பு எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிக்க அவர் நமக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், நிலவுக்கு தனியா அந்த ரேடியேஷன் பவர் கிடையாது. அந்த மொழி கச்சைகளை உமிழ்கிற, வெளிச்சம் கொடுக்கிற அந்த தன்மை நிலவுக்கு கிடையாது. ஆனா அந்த நிலவு என்ன செய்தா, சூரியனிடத்திலிருந்து அதை பெற்று அது உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏ மாதிரிதான் நீங்கள் நானும் பலவீனமானவர்கள் உண்மைதான், நீங்கள் நானும் வெறுமையானவர்கள் உண்மைதான், நீங்கள் நானும் குறைவு உள்ளவர்கள் என்பதெல்லாம் உண்மைதான், எதார்த்தம் தான். ஆனா சத்திய வசனம் சொல்கிறது இப்படி வெறுமனையாக இருக்கிற ஒரு நிலவுக்கு ஏன் வெளிச்சத்தை கொடுத்து அதன் மூலமாய் உலகத்துக்கு வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி நம்மை கொண்டு சகலத்தை செய்து முடிக்க அவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம நம்முடைய சுயத்தை, நம்முடைய தற்போதைய நிலையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து அவரை தான் என்று ஒருபோதும் யோசிக்க கூடாது. தேவன் நமக்கு எந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை நமக்காக அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். நம்மை குறித்து அவர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அது ஒருபோதும் நிறைவேறாமல் போக போறதே இல்லை. சத்திய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார் அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிறாரா, அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. அவர் ஆண்டவரே சொல்றாரு, நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் நம்ம குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அது தீமைக்கானவைகள் அல்ல. அப்ப கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிப்பானது. அது மாத்திரமல்ல, அவர் நம்ம உள்ளத்தில வரைந்திருக்கிறார் என்று சொல்கிறது. அவர் உங்களை கண்மணி போல காத்திரு தேவன் சொல்கிறது. இப்படி பல விதமான வாக்கு திட்டங்களை கொடுத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப உங்களுக்கு எனக்கும் ஒரு பலம் வேண்டுமானால், ஒரு பலம் வேண்டுமானால் அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலர் எழுதுகிறார். இது எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுகிறார், அதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, இது முதல் 2 வாசிக்க உங்களுக்கு புரியும். எப்படித்திலையும் எல்லாவற்றிலேயும் நான் மனநம்பிக்கையா நான் இருந்துருவேன் அப்படிங்கிற
நமக்கு மாறான ஒரு வாழ்க்கை மாதிரியானதுதான் நம்ம அப்படியே பின்பற்றுவதற்காக அவர் வாழ்ந்து போன ஒரு வாழ்க்கை நமக்காக வாழ்ந்து காட்டி இப்படி பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு வாழ்க்கை இன்னொன்று நமக்கு மாறாக நம்ம செய்ய வேண்டாம் என்பதற்காக அவர் நமக்காக செய்த ஒரு வாழ்க்கை இந்த ரெண்டு வாழ்க்கையை வாழ்க்கையில பார்க்கலாம் அவர் பிறந்ததிலிருந்து கெஸ்ஸவனே போன்ற வரைக்கும் நடந்ததெல்லாம் நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம அப்படியே பின்பற்றும்படியாக அவர் நமக்காக வாழ்ந்து காட்டி போனார் கெஸ்ஸவனில் இருந்து கல்வாரி சிலை வரைக்கும் நடந்ததெல்லாம் நமக்கு மாற்றாக அவர் செய்தது நாம பாடுபட்டு கூடாதுக்காக நாம அடிபடக்கூடாதுக்காக நாம பாவத்தை சாவத்தை சுமக்கக்கூடாதுக்காக நம்ம வியாதிகளை வேதனை அனுபவிக்க கூடாதுக்காக நமக்கு மாற்றாக அவர் கல்வாரியில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் ஆனா இயேசுவானவர் நீங்க சொல்லுகிற அந்த பாடுகள் இருக்கிறது அப்போஸ்தலன் சொல்றாரு நம்ம போல பாடுகள்ன்றது அது எதை குறிக்கினா அவர் 33 ஆண்டு காலம் நமக்காக வாழ்ந்து காட்டினாரே அதுல அவர் பாடுகளையாய் கடந்து போனார் நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் வழியாய் கடந்து போனார் அதனை கவனிக்கணும் இயேசுவானவர் எதற்காய் நிந்திக்கப்பட்டார் எதற்காய் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னா அவர் ஏமாத்திட்டு கேவலப்படல யாரையும் வஞ்சனை செய்து விட்டு அவருக்கு தூசிக்கப்படவில்லை தவறு செய்து அவர் தண்டிக்கப்படவில்லை என்றே கவனிக்கணும் இயேசுவானவர் பட்ட பாடுகள் எல்லாம் வேத வசத்திருமித்தமாய் அவர் நீதிபதியாய் இருந்தபடினாலே சத்தியத்தை போதித்தபடினாலதான் அவருக்கு போராட்டங்கள் எல்லாம் வந்தது அப்ப நீங்களும் நானும் போராட்டங்கள் வழியாக கடந்து போகிறோம் நெருக்கங்கள் வழியாக கடந்து போறோம் அப்படின்னா நீதியை செய்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து சத்தியத்திற்காக நிற்கும் போது நமக்கு வருகிற பாடுகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது அதத்தான் இது சொல்லுது இந்த பிரசங்கிமாரு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு சபையில நம்முடைய ஒரு கத்தோலிக்க சபையில பாவறிக்கை நேரம் வச்சிருப்பாங்க அந்த பாவறிக்கை நேரத்துல ஒருத்தர் போய் அந்த பாவத்தை போய் அறிக்கை செய்ய போனாரா அப்ப அறிக்கை செய்ய போகும்போது என்ன அப்படின்னு கேட்கும் போது இவர் சொன்னாரா ஐயா நான் ஒரு கயரை திருடிட்டேன் அப்படின்னாரா சரி அப்படியா இயேசு கிறிஸ்து வந்ததுனாலே உனக்கு பாவம் பண்ணி உண்டாகட்டும் அப்படின்னு அவர் சொன்னாரா சொல்றேன் என்ன எப்படி சொல்லுவாங்க தெரியாது அப்படி எதாவது சொன்னாரா அவர் சொல்லும் போது இந்த இவர் ரொம்ப அழுதார் அழுதுனா அழகான கத்துக்கு பாவம் மனுஷன் மனுஷன் சொல்லிட்டே இருந்தாரா இவர் அழுது நிக்கவே ரொம்ப அழுதாரா அப்ப அவர் சொன்னாரா என்னப்பா இப்படி அழுத எதையோ சொல்லிட்டு வந்தவன சொல்லிட்டு அழுகிட்டு போயிட்டான் இவரு கயரத்திலிருந்துதான் இப்படி அழுகுற அப்படின்னாரா அப்ப அவர் சொன்னாரா கயர மட்டும் கயர்தான் திருந்தேன் ஆனா கயத்துல ஒரு பசுமாடு கட்டிருச்சுன்னு திரும்ப அழுதாராம் பசுமாடுக்காக தெரிஞ்சு வச்சுதான் எனக்கு கொண்டே விடுவா அப்படின்னு அழுதாரா இப்படிதான் நம்ம அழைய நேரங்கள் இருக்கும் தானே ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டு அதனால உண்டாக பிரச்சனை வரும்போது நாம சொல்றோம் கத்துக்காம பாடங்கள் வைக்கிறோம் அப்படி இல்லை நல்ல கவனிங்க தவறு செய்து விட்டு பாடங்கள் குறித்து வேதம் பேசல மாறாக கிறிஸ்துவ நிமித்தமாய் வேத ஆண்டவருக்காக நீங்கள் நான் நிற்கும் போது பாடுகள் வருதா பிரச்சனை வருதா நெருக்கங்கள் வருதா அவைகளின் மத்தியிலே இத்தேவன் உங்களுக்கு எனக்கும் பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்கிற கர்த்தர் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் என்ன கஷ்டங்களா வருது என்ன போராட்டங்களா வருது இது காரணம் என்ன என்பதை சற்று நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும் இருக்கிறோம் தற்பது சோதனை செய்து பார்க்கணும் நீங்க பவுலடியா சொல்றதுல அவர் தவறு செய்து எந்த ஒருத்தரவரை அனுபவிக்கவில்லை ஆனால் நீதியில் இருக்கும் போது சத்தியத்திற்குள் நடக்கும் போது கர்த்தருக்காய் ஜீவிக்கும் போதுதான் அவருக்கு பாடுகளும் போராட்டங்களும் வந்தது அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் பிள்ளைகள் சொன்னா வேத வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல விசுவாசம் நமக்கு எதிராகவும் போராடுகிறான் சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் சில நன்மைகளை அவர் கொண்டு வரலாம் ஆனா சத்திய வசனம் சொல்கிறது அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்து பல இடங்களிலே பல விதமான சாட்சிகளை ஆதாரங்களை வேதத்தில் வாசிக்கிறோம் அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ல மறுபெயர்க்கப்பட்ட தானியேலுடைய சிறையிடமான கொண்டு போய் அக்கினி சுழையில போட்டார் அவர் அக்கினி சுழையில போடும் போது 3 பேரத்துக்கு உள்ள போட்டா 4வது நபராக தேவகுமாரனுடைய சாயலில் தொப்பான ஒருத்தர் உள்ள வந்தார் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவே வந்தார் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எரிகிற அக்கினி சுழிக்குள்ள வந்து அங்கே நெருப்பிட போடப்பட்ட
அப்ப
என்னைக்கு இந்த கொரோனா வந்து வந்துச்சா அப்பதான் தெரிஞ்சு நம்ம டாக்டர்னாலே ஒண்ணுமே முடியாது, நம்ம ஆஸ்பத்திரியாலே ஒண்ணுமே முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன டாக்டர் தான் ஆஸ்பத்திரி தான் எல்லாம் தான் போய் ஆஸ்பத்திரி பார்த்துக்கிறோம். இந்த கொரோனா வந்து நமக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கிறது. எப்பா ஒன்னால முடியாது, உங்க டாக்டராலே முடியாது, தேவனாய கர்த்தர் ஒருத்தர் தான் தேசத்துக்கு சேமத்தை கட்டிட முடியும். அப்போ பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் மறந்துட்டாரு. இப்ப சாமியார் கேட்கிறாரு, வேற பிள்ளைய உனக்கு
பெற்றோராலேயே தடுக்கப்பட்ட பையன் ஆடுகள் பின்னாலே காடுகளை அழைந்தவர் தாவீது அவரை தேவன் பலப்படுத்தி ஏற்ற சமயத்திலே சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். அவர்தான் உங்களை என்னையும் பலப்படுத்துகிறார். அவர்தான் உங்களுக்கு எனக்கும் சகலத்தையும் செய்து முடிக்கிற மேலே கொடுக்கிறார். அவர் உங்களை என்னையும் பலப்படுத்தினார் அப்படின்னா எல்லாவற்றையும் நம்மளாலே செய்ய முடியும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம். Ve
Yeah,